அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்ட இனம் அப்படின்னா பூச்சி இனம் தான். பெரும்பாலான பூச்சிகள் நமக்கு பாதிப்புகளை தான் ஏற்படுத்துது. ஆனால் ஒரு வகை பூச்சி இனம் மட்டும் நமக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குது, அதுதான் தேனீக்கள். தேனீக்களால் மனிதனுக்கு பல நன்மைகள் இருக்குது. குறிப்பாக மனிதனுக்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன் தரக்கூடிய தேனை உற்பத்தி செய்வது இந்த தேனீக்கள் தான். இது மட்டும் இல்லாமல் மகரந்த சேர்க்கையின் மூலமாக விவசாயத்திற்கு பெரிதும் உதவுவது இந்த தேனீக்கள் தான். இந்த தேனீக்கள் முதன் முதலா ஆப்பிரிக்காவில தான் தோன்றுனுச்சு. இப்போ அண்டார்டிகாவை தவிர உலகின் மூளை முடுக்குகளை எல்லாம் பரவி வாழ்ந்துட்டு வருது. இந்த தேனீக்களோட வாழ்க்கை முறை ரொம்பவே விசித்திரமானது. பொதுவா எல்லா உயிரினங்களிலுமே ஆண் இல்லைனா பெண் என்ற ரெண்டு உருவ அமைப்பு தான் இருக்கும். ஆனா தேனீக்கள்ல மட்டும்தான் ஆண், பெண், வேலைக்கார தேனி அப்படிங்கிற மூன்று வகையான உடலமைப்பு இருக்கும். ஒரு தேன் கூட்டுல ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். இதுதான் அந்த கூட்டுக்கே தலைவி மற்றும் தாய். அந்த கூட்டில் இருக்கிற மொத்த தேனீக்களையுமே உருவாக்குறது இதுதான். இதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது ஆண் தேனீக்கள் தான். ஒரு கூட்டுக்கு சுமார் 100 ஆண் தேனீக்கள் தான் இருக்கும். இதோட முக்கிய வேலையே ராணி தேனியோட சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யறது மட்டும்தான். ஒரு முறை ராணி தேனியோட சேர்ந்தோன்ன இருந்தும் போயிடும். அடுத்ததா ரொம்பவே முக்கியமானது வேலைக்கார தேனீக்கள் தான். ஒரு கூட்டுல சுமார் 1000 மேல வேலைக்கார தேனீக்கள் தான் இருக்கும். இது எல்லாமே இனப்பெருக்கம் செய்ய முடியாத பெண் தேனீக்கள் தான். ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கிற இந்த தேனீக்கள் தேன் கூட்ட கட்டுறதுல இருந்து தேன் சேகரிக்கிறது, தேனை பதப்படுத்தி வைக்கிறது, தேன் கூட்டின் வெப்பநிலையை பராமரிக்கிறது மற்றும் மற்ற பூச்சிகள்கிட்ட இருந்து கூட்டை பாதுகாக்கிறது போன்ற பல வேலைகளை இந்த தேனீக்கள் தான் செய்யுது. இது மட்டும் இல்லாம பூவில் உள்ள சர்க்கரை நீரை தேனாக மாற்றும் தேன் பையும் இந்த வேலைக்கார தேனீக்கு மட்டும்தான் இருக்கு. இதே போல பூவிலிருந்து தேனை சேகரிக்கும் போது அதன் கால்கள் மற்றும் உடல்ல ஒற்ற மகரந்தத்தை மற்ற பூக்கள்ல சேர்ப்பதன் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு பெரும் உதவியா இருக்கு இந்த தேனீக்கள். இந்த பூமியில இருக்க பல தாவரங்கள், குறிப்பா பழமரங்கள், காய்கறிகள் மற்றும் பணப்பயிர்கள், இது எல்லாமே தங்களோட மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்களை மட்டும்தான் முழுமையா நம்பியிருக்கு. இப்படி தன்னலம் இல்லாம இந்த உலகத்திற்கும் மனித இனத்திற்கும் சேவை செஞ்சுட்டு வர இந்த பூச்சி இனம் இன்னைக்கு ரொம்பவே வேகமா அழிஞ்சிட்டு வருது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாம அதீத விவசாயம் அப்படிங்கிற பேர்ல விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லிகள் தான். 1980களில் உலகிலேயே அதிக அளவு பயன்படுத்தப்பட்ட பூச்சிக்கொல்லியான டிடிடி, அதாவது டைக்ளோரோ டைபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் பல தீமைகளை ஏற்படுத்தது அப்படிங்கிறதுக்காக தடை செய்யப்பட்டது. அதற்கு மாற்றா நியோ நிக்கோட்டினைட்ஸ் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லிகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. அதற்கு காரணம் அவை மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான். இதனாலேயே இந்த பூச்சிக்கொல்லி ரொம்பவே பிரபலமாகி அனைத்து உலக நாடுகளிலும் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா தேனீக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சதை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதற்கு காரணம் இந்த நியோ நிக்கோட்டினைட்ஸ் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லிகள் பயிர்களுக்கு தீமை செய்யும் பூச்சிகளை மட்டும் அழிக்காம தேனீக்களையும் சேர்த்து அழிச்சிடுச்சு. இந்த பூச்சிக்கொல்லியானது மற்ற பூச்சிக்கொல்லிகள் மாதிரி இல்லாம தாவரங்களின் இலைகளின் மூலமா தாவரத்துக்கு உள்ளேயே போய் தாவரத்தின் தண்டு, வேர், பழங்கள், பூ, மகரந்தம் மற்றும் தேனீக்கள் குடிக்கிற மது போன்ற அனைத்து பாகங்களிலும் அதிகமா சேர்றதால தேனீக்கள் மிக கடுமையா பாதிக்கப்படுது. இப்படி இந்த பூச்சிக்கொல்லியால பாதிக்கப்பட்ட மதுவை குடிச்ச தேனீக்களுக்கு தங்களோட கூட்டுக்கு திரும்ப செல்லும் வழி தெரியாம சுருண்டு விழுந்து இறந்து போயிடுது அப்படின்னு கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாம இப்படி அதிக அளவு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதால தேனீக்களின் நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் இனப்பெருக்க திறன் இது ரெண்டுமே மிக கடுமையா பாதிக்கப்படுது அப்படின்னு சயின்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில வந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லுது. இதே போல இந்த வேலைக்கார தேனீக்கள் கூட்டுக்கு திரும்பி போகாததால இந்த வேலைக்கார தேனீக்களே உணவுக்காக நம்பி இருக்கிற ராணி தேனியும் ஆண் தேனியும் உணவின்றி இறந்து போயிருது. இத காலனி கொலாப்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட தேன் கூடுகள் அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். சரி, இந்த சின்ன பூச்சி அழியறதால நமக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது? அதிகபட்சம் தேன் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. இந்த சின்ன தேனீக்கள் இல்லாம மனித இனமே அழியிற அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல மகரந்த சேர்க்கை. இந்த உலகத்துல உள்ள 1/3 விவசாய பயிர்கள் மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்களை மட்டுமே நம்பியிருக்கு. அதுல முக்கியமானது ஆப்பிள், அவகேடோ, பெர்ரி போன்ற பழமரங்கள், பாதாம் போன்ற நட்ஸ் வகைகள், சூரியகாந்தி, பாம் ஆயில் ட்ரீ போன்ற எண்ணெய் மரங்கள், வெள்ளரி, பூசணி போன்ற காய்கறி வகைகள், அப்புறம் பருத்தி போன்ற பயிர்களின் உற்பத்தி மிக கடுமையா பாதிக்கப்படும். இதனால உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் ஏற்படும் வாய்ப்புகளும் மிக அதிகம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அடுத்ததா காடுகளில் உள்ள மரங்களின் எண்ணிக்கையும் மரங்களின் வகைகளும் பெருமளவு குறையும்.
இதற்கு காரணம், காட்டில் உள்ள மரங்கள்ல 80% மரங்கள் மகரந்த சேர்க்கைக்கு பூச்சி இனங்களே நம்பியுள்ளன. அதுல ரொம்பவே முக்கியமானது இந்த தேனீக்கள் தான். இப்படி தேனீக்கள் அழியறதால மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சி இதனால காடுகளின் அளவும் குறையும். இப்படி மரங்களின் எண்ணிக்கை குறையறதால மண் அரிப்பு ஏற்பட்டு காடுகள் பாலைவனங்களா மாற்றப்படும் அபாயமும் இருக்கு. இதே போல தேனீக்கள் இல்லைன்னா பொருட்களின் வளர்ச்சி குறைஞ்சு போயிடும். இதனால மாடுகளுக்கு சரியான தீனி கிடைக்காம மாடுகளின் எண்ணிக்கையும் குறைஞ்சி பால் உற்பத்தி மிக கடுமையா பாதிக்கப்படும். இப்படி பால் உற்பத்தி குறையறதால சீஸ் ஐஸ்கிரீம் பால் பவுடர் போன்றவற்றின் உற்பத்தியும் பாதிக்கப்படும். இது மட்டும் இல்லாம பருத்தியின் உற்பத்தி குறையறதால ஆடைகளின் உற்பத்தியும் குறைஞ்சிடும். அப்படின்னும் எண்ணெய் வித்துக்களின் வளர்ச்சி பாதிக்கப்படுறதால எண்ணெயை சார்ந்து தயாரிக்கப்படுற அனைத்து உணவுகளின் உற்பத்தியும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல காட்டில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை குறையறதால மண்ணின் வளம் குறைஞ்சு போறதோட மட்டும் இல்லாம இந்த மரங்களால உட்கொள்ளப்படுற CO2 அளவு காற்றில் அதிகமாகி புவி வெப்பமயமாதல் ரொம்ப தீவிரமாயிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இப்படி தேனீக்கள் அழிஞ்சு போறதால மனிதனுக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு உணர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தேனீக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. இதன் விளைவா ஐரோப்பிய நாடுகள்ல இந்த நியோநிகோட்டினாய்ட் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த கடந்த 2018 ஏப்ரல் மாதம் தடை விதிச்சாங்க. இதே போல அமெரிக்காவிலையும் இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த 2016 ஒபாமா அரசு தடை விதிச்சது. ஆனா கடந்த மாதம் இப்ப இருக்கிற ட்ரம்ப் அரசு மறுபடியும் இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு தடைய விலக்கிட்டாங்க. இதே போல பிரேசில் நாட்டு அதிபரான ஜெயர் போல்சனேரோ இந்த பூச்சிக்கொல்லிக்கான தடைய கடந்த மாதம் நீக்கிட்டாரு. இதனால பிரேசில் நாட்டுல மட்டுமே கடந்த வருடத்துல கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேற்பட்ட தேனீக்கள் இறந்து போய் சாலைகள்லயும் வயல்கள்லயும் குவியல் குவியலா கிடந்திருக்கு. ஏற்கனவே பிரேசில் நாட்டுல அமேசான் காடுகள்ல ஏற்பட்ட தீனால பல மரங்கள் எரிஞ்சு சாம்பலா போச்சு. இப்படி தேனீக்களும் தொடர்ந்து அழியறதால அங்க புதிய மரங்கள் உருவாகும் எண்ணிக்கை வெகுவா குறையும் அப்படின்னு கவலைப்படுறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இதே போல இந்தியாவில மற்ற நாடுகள்ல தடை செய்யப்பட்ட 104 வகையான பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. அதுல 12 பூச்சிக்கொல்லிகளின் உபயோகத்தை கடந்த வருடம் ஆகஸ்ட் மாசம் மொத்தமா தடை செஞ்சாங்க இந்திய அரசு. ஆனாலும் கிட்டத்தட்ட 80 வகையான பூச்சிக்கொல்லிகள் இன்றும் பெருமளவு பயன்படுத்தப்பட்டுட்டு தான் வருது. இதனால இந்தியாவிலையும் இந்த தேனீக்களோட எண்ணிக்கை வெகுவா குறைஞ்சிக்கிட்டே வருது. அறிவியல்ல பட்டர்ஃபிளை எஃபெக்ட், அதாவது பட்டாம்பூச்சியின் விளைவு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஒரு பட்டாம்பூச்சி ஒரு இடத்துல சிறகடிக்கிறதுக்கும் இன்னொரு இடத்துல சூறாவளி வர்றதுக்கும் கூட தொடர்பு உண்டு அப்படிங்கறதுதான். அது போலதான் ரொம்பவே சிக்கலான இந்த இயற்கையில ஒவ்வொரு சிறு பூச்சியுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, இந்த தேனீக்களை எப்படிதான் பாதுகாக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? இதுக்கு நாம விவசாயத்துக்காக செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாம இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துவதன் மூலமா தேனீக்களை பாதுகாப்பதோட மட்டும் இல்லாம நஞ்சற்ற உணவையும் நாம இயற்கையான முறையில உற்பத்தி செஞ்சு சாப்பிட முடியும். இதற்கு விவசாயிகள் அனைவருமே செயற்கை வேளாண்மையை கைவிட்டுட்டு இயற்கை வேளாண்மைக்கு திரும்பணும். இதுதான் இயற்கை வேளாண் விஞ்ஞானியான ஐயா நம்மாழ்வாரின் ஆசையும் கூட. தேனீக்களை பாதுகாப்போம், இந்த உலகை காப்போம். இதே போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு சங்கத்தமிழன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.